கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம் பாகம் 15 நவ வீரர்கள் தோன்றினர். ஈசனுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகளின் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தேவி ஓடிய போது அவருடைய கால் சிலம்புகள் ஒன்றுடன் ஒன்று உரசின. அப்போது அவற்றிலிருந்து 9 மணிகள் விடுத்து சிதறின. தரையிலே உருண்ட அம்மணிகள் ஒளியிலே பிரகாசித்த போது ஓடிச் செல்லும் தேவியின் திருவுருவம் அவற்றிலே தெரிந்தது. அதை கண்ட ஈசன் அந்த 9 உருவங்களை பார்த்து அன்புடன் வா என அழைத்தார். உடனே ஒவ்வொரு மணியிலிருந்தும் ஒரு சக்தி தோன்றினால் அவ்வாறு தோன்றிய 9 பேரும் இறைவனை நெருங்கி வணங்கினார்கள். அவர்கள் அனைவரும் இறைவனை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தனர். அதை உணர்ந்த ஈசன் அவர் உள்ளம் திருப்தியடையட்டும் என அருளினார். அதன் காரணமாக அவர்கள் 9 பேரும் கருவுற்றார்கள். அச்சத்துடன் எழுந்து ஓடிய தேவி சற்று நேரத்திற்கெல்லாம் இறைவன் இருப்பிடம் திரும்பினாள். அங்கு நிகழ்ந்த சம்பவங்களை அறிந்தபோது அவள் மிகவும் வேதனையுற்றாள். ஈசன் தம் மூலம் குமாரனை கருத்தரிக்க செய்யாததற்கு தேவர்களே காரணம் என்று உணர்ந்ததும் அவர்கள் மீது கோபம் எழுந்தது. தேவர்கள் தங்கள் மனைவியரிடத்தில் புத்திரர்களை பெறாது போகட்டும் என சபித்தாள். ஈசன் சன்னிதானத்தில் இருக்கும் நவசக்திகளை பார்த்தாள். அவர்கள் தேவியின் திருவடிவத்தோடு தோன்றினாலும் கருவுற்றிருந்தபடியால் தேவிக்கு மாறுபட்டு காணப்பட்டார்கள். அவர்கள் மீது இறைவியின் கோபம் பாய்ந்தது. என்னை போன்று தோற்றம் கொண்டிருந்தாலும் என்னிலும் மாறுபட்டு கருவுடன் இருப்பதால் நீங்கள் நெடுங்காலம் இச்சூளுடன் வருந்துவீர்களாக என்று அவர்களையும் சபித்தாள். அந்த சாபத்தை கேட்டதும் அவர்கள் நடுநடுங்கி போய்விட்டனர். அவர்களுடைய உடல் வியர்த்து கொட்டியது. அந்த வியர்வையிலிருந்து 100,000 வீரர்கள் தோன்றி ஈசனை வணங்கினார்கள். இறைவன் அவர்களை பார்த்து மலர்ந்த முகத்தோடு, நீங்கள் அசுரர்களை அழிக்க வந்த நம் குமாரனுக்கு படை வீரர்களாக ஆவீர்கள் என்று திருவாய் மலர்ந்தார். அவர்கள் பரம சந்தோஷமடைந்து ஈசனை பலவாறு போற்றினர். இறைவியால் சபிக்கப்பட்ட 9 சக்திகளும் தேவிக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய கருவிலே வெளிப்பட முடியாது, அங்கேயே வளர்ந்து கொண்டிருந்தன சிசுக்கள். அவர்களுடைய பாரத்தை தாங்க மாட்டாது நவசக்தியர்களும் வருந்தினர். நவசக்திகள் 9 பேரும் கர்ப்பத்தின் பாரம் தாங்காது வருந்துவதை கண்ட இறைவன் பார்வதியை பார்த்து, தேவி, இவர்கள் பட்ட கஷ்டங்கள் போதும், இவர்கள் விஷயத்தில் நீ கொஞ்சம் மனம் இறங்க வேண்டும் என்று தெரிவித்தார். தேவியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் கண்டு மனம் இறங்கியவளாய் அவர்கள் பிரசவிக்கலாம் என அருள் புரிந்தாள். தேவியின் அருளால் 9 பேரும் நவ வீரர்களை பெற்றெடுத்தனர். மாணிக்கவல்லியிடத்தில் வீரபாகுவும் முத்துவல்லியிடத்தில் வீரகேசரியும் புஷ்பராகவல்லியிடத்தில் வீரமகேந்திரனும் கோமேதவல்லியிடத்தில் வீரமகேஸ்வரனும் வைடூரியவல்லியிடத்தில் வீரபுத்திரனும் வஜ்ரவல்லியிடத்தில் வீர ராட்சசனும் மரகதவல்லியிடத்தில் வீர மார்த்தாண்டனும் பவழவல்லியிடத்தில் கூராந்தகனும் இந்திர நீலவல்லியிடத்தில் வீரதீரனும் தோன்றினார்கள். முன்னர் நந்திதேவர் பூமியில் அவதரித்தார் போல் அவர்கள் தங்கள் தாய்மாருடைய நிறம் கொண்டு பொன்னாடை அணிந்தவர்களாய் பல நாட்கள் வளர்ந்த அவயங்களை உடையவர்களாய் பிரம்மனை போல் நாபியும் வழியே தோன்றினார்கள். அவர்கள் 9 பேரும் ஈசனை நோக்கி, இவர்கள் அறிவிலும் ஆண்மையிலும் சிறந்தவர்கள், தமது புதல்வர்கள் ஆவார்கள் என்றார். தேவியும் அவர்களுக்கு அருள் புரிந்தால். பின்னர் ஈசன் அவர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் பிரகாசிக்கும் வாளாயுதத்தை கொடுத்து, குமாரர்களே, இங்குள்ள 100,000 வீரர்களோடு உங்களுக்கு தலைவனாக விளங்கும் ஆறுமுகனை விட்டு நீங்காது அவனுக்கு பணி செய்து வீரர்களாக வருவீர்களாக என்றார். நவ வீரர்களும் ஈசனை பணிந்து ஆசி பெற்று வீரர்களுடன் ஆறுமுகப் பெருமான் இருப்பிடம் சென்று அவருடைய பணிகளை சிரத்தையுடன் கவனித்து வரலாயினர். நவசக்திகளும் முன்போலவே தேவியுடன் இருந்து அவளிட்ட ஏவல்களை முடித்து வந்தார்கள். சரவணத்தில் சோமாஸ்கந்த காட்சி பாகம் 16 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.